வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வடக்குப்புத்தூர் பரபரப்பான ஒரு சூழல் வந்து நிலவி கொண்டிருக்கின்றது. அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வடக்குப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் அவர்களுடைய மகன் வயது 37. இவர் வேன் டிரைவராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் 8/3/2024 அன்று மாலை அச்சம்பட்டு கிராமத்து பொதுமக்களை அவருடைய வேனில் சங்கரன்கோவில் நகரப்பகுதிக்கு ஏற்றி வரும் பொழுது சிறிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த தகவலை அறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து வேன் டிரைவர் முருகன் அவர்களை விசாரித்துள்ளனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்குள்ள மக்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் கூறுகிறார்கள். இந்த தகவலை அறிந்த முருகன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அங்கு சென்று பார்த்த பொழுது முருகன் இறந்த நிலையில் வேனில் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தகவல் மூலமாக முருகன் அவர்களுடைய இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் மர்மமான முறையில் வந்து முருகன் இறந்துள்ளதாகவும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும், இந்த இறப்பிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று இறந்த முருகனின் அவடை அவர்களுடைய உடலை வாங்காமல் 4வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் அங்குள்ள அதற்கு ஆதரவாக தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் மற்றும் தெய்வேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் மற்றும் அதனுடைய சார்ந்த தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசபையினுடைய நிறுவனத் தலைவர் திரு மு ராஜே ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் மல்லர் சேனை நிறுவனத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமாக இருக்கக்கூடிய சோலை பழனிவேல் ராஜன் அவர்களும் இந்த தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்டு முருகன் அவர்களுடைய இறப்பிற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பட வேண்டும், நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி வந்து அங்கே பலவிதமான கோரிக்கைகளை வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்வைக்கப்படுகின்றன. இந்த தர்ணா போராட்டத்தில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மகாசபையினுடைய நிறுவனத் தலைவர் திரு மு ராஜை மு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பலவிதமான அந்த முன்னெடுப்பு விஷயங்களை கையிலெடுத்து அவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து உடன்பாடு இல்லாத சூழ்நிலையில் இது 4வது நாளாக வந்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதாவது முருகன் அவருடைய இறப்பில் மர்மம் நிறைந்துள்ளது, இதற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வந்து அங்கே வந்து குற்றஞ்சாட்டி கொண்டு அந்த உடலை வாங்காமல் இதுவரைக்கும் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசுகம் காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருந்தவர்களை உடனடியாக அது கைது செய்யப்பட வேண்டும், இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து அவங்க அங்கே வலியுறுத்தியிருக்கிறாங்க. இந்த முருகனுடைய சாவில் மர்மம் நிறைந்துள்ளது, அந்த உண்மையான இதை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பகுதியுள்ள மக்கள் தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. ஐராவத மீடியா சார்பாக சண்முகம். இப்போ நீங்கள் அதை பார்த்தா யாரு கேமரா
என்ன சொல்றோம் நீங்க எத்தனை பேர்னாலும் அங்க ஜிஹெச்ல வந்து அவரு பாடி பாக்கல தான் அவரு இல்ல இல்ல நாங்க மாஸ்டர் அங்க வரட்டும் அங்க விசாரணை பண்றப்ப எங்களுக்கு அதே மாஸ்டர் இங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி பேசுவோம் எங்க டாக்டர் வரட்டும் அப்ப நாங்க சைன் பண்ணி என்னன்னு சொல்லி பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் நீங்க வந்து மேசேட் முன்னாடி ஆஜராகி விசாரணைக்கு சொல்லாம மேசேட் வந்து போஸ்ட்மார்ட்டம் அவர் தான் ரிக்வஸ்ட் கொடுப்பாரு அவர் தான் கொடுத்தாகணும் அவர் தான் கொடுத்தாகணும் பாடி இந்த சங்கரம் கோயில் மட்டும்தான் இந்த பூத்தா வேற எல்லா லிமிட்டும் தான் இருக்கு ஏன் இந்த டிஎஸ்பி இருக்கிற லிமிட்ல மட்டும்தான் போலீஸ் இப்படியே விட்டுருவதா நீ அடி என்ன வேணாலும் பண்ணு இந்த டிஎஸ்பி இருக்கிற வரைக்கும் என்ன இந்த சமூகத்தை அடிச்சு கொள்ளணுங்கிற முடிவு இருக்காங்க